அண்மை செய்தி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என தேமுதிக விளக்கமளித்துள்ளது. விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது, விவரம் என்ன சொல்லுங்க? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த 26ஆம் தேதி இரவு மருத்துவமனையில, சென்னையில இருக்கக்கூடிய அந்த மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில மருத்துவ பரிசோதனையில தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சையுடன் அவர் சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 8 மணி அளவுல நடிகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில, சென்னையில இருக்கக்கூடிய போரூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மருத்துவ பரிசோதனையில தற்போது கொரோனா தொற்று அவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையுடன் அவர் வந்து சிகிச்சை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காகவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பூரண நலத்துடன் பரிசோதனைகள் எல்லாம் முடிந்துவிட்டு ஓரிரு நாளில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி முனாஃப், உங்க தகவல்களுக்கு நன்றி.